வணக்கம், ரமேஷ்வோம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆர்ஜித சேவாஸ், ஆர்ஜித சேவாஸில் இன்றைக்கி வந்து நிஜபாத சேவா தர்சனம். அதாவது நிஜபாத தர்சனம்ன்றது இது கூட ஒரு முக்கியமான தர்சனம்னு தான் சொல்லணும். இது வந்து எவ்ரி ஃப்ரைடே நடக்கும். எவ்ரி ஃப்ரைடே அர்லி மார்னிங் 5 o'clock நடக்கிற சேவை தான் நிஜபாத தர்சனம். இதோட ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா சுவாமியை வந்து பெருமாள் மூலவர் வந்து அவரோட நிஜஸ்வரூபத்தை பார்க்கலாம், நிஜஸ்வரூபத்தை பார்க்கலாம், அவரோட பாதங்களை பார்க்கலாம். இதுதான் இந்த சேவையோட ஸ்பெஷலு. ஜென்ரலாக பெருமாள்னு பார்த்தோம்னா அவர் வந்து நல்ல ஆபரணங்களோட, நல்ல நாமத்தோட, நல்ல பிரம்மாண்டமாக தான் பார்த்துருப்போம் நம்ம. இதில் வந்து ஆபரணங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பட்டு வேஷ்டி கட்டியிருப்பாங்க, ஒரு துளசி மாலை போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். திருநாமம் கூட இருக்காது, இல்லாமல் அழகான அந்த பாதங்களை, நிஜஸ்வரூபா பாதங்களை பார்க்கலாம். இது வந்து ஜென்ரலாக வந்து பெருமாளை வந்து நம்ம தர்சனத்துக்கு ஜென்ரலாக போகும்போது வந்து நேராக பெருமாளை பார்ப்போம். ஆக்சுவலாக அப்படி பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாதங்களை தான் பார்க்கணும். நம்மளுக்கு தெரியுதோ தெரியுதோ தூரத்துலேருந்து ஒரு கீழே தான் பார்க்கணும். இது வந்து ஸ்ரீராமானுஜர் அவர் அந்த காலத்தில் அவர் சொன்ன விஷயந்தான். இது முதல்ல வந்து அவரோட நிஜஸ்வரூபம், அதாவது ஸ்ரீ பாதங்களை தான் பார்க்கணும் அப்படின்றதான் சொல்லுவார். அந்த பாக்கியம் வந்து இதில் கிடைக்கும், இந்த சேவையில் கலந்துக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஜென்ரலாக இப்போ நம்ம தர்சனத்துக்கு போகிறோம்ல, 200 ரூபாய் டிக்கெட்டு, இந்த ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டுக்கு போய்ட்டு அப்படி வெளியே வரதுக்குன்னா இன்னும் உள்ளே வந்து குலசேகர படின்னு சொல்லுவாங்க, அந்த படி அந்த வாசக்கால் உள்ளே போயிட்டு அந்த வாசக்கால் உள்ளேருந்து சுவாமியை கிட்டோ பார்க்கலாம், அவரோட பாதங்களை நிஜஸ்வரூப்பங்க பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து கோல்டன் கவரேஜ், அதாவது சொர்ண கவச்சங்க போட்டிருப்பாங்க பாதங்களுக்கு வந்து. துளசி மாலை, துளசி எல்லாம் உள்ளேருந்து ஃபுல்லாக மூடி வச்சுருப்பாங்க. நமக்கு தூரத்தும் தெரியாது, ஆனால் இருக்கிறது அதுதான், துளசி இலைகள் எல்லாம் ஃபுல்லாக மூடி வச்சுருப்பாங்க. இதில் வந்து நேராக அவரோட பாதங்களே பார்க்கலாம். கவச்சங்கள்லாம் இருக்காது, துளசி எதுவும் இல்லாமல் அப்படியே இருக்கும். பட்டு வேஷ்டி கட்டியிருப்பாங்க, துளசி மாலை தான் போட்டிருப்பார், திருநாமம் இருக்காது. அப்படியே நிஜஸ்வரூபம், அவரோட நிஜஸ்வரூபத்தை அப்படியே பார்க்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நான் பார்த்துருக்கேன், நான் ஒரு வாட்டி போய் கலந்துட்டுருக்கேன் அதில். இதில் பார்த்தோம்னா எவ்ரி ஃப்ரைடே நடக்கும். இதுக்கு எப்படி தர்சனத்துக்கு புக் பண்ணணும்னா ஆன்லைன்லேயே இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. ஆஃப்லைனில் ரொம்ப கஷ்டப்படணும், அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் க்யூ நிற்கணும், அதெல்லாம் தலைவலி. இது பிளானாக வரணும்னா ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். 1000 டிக்கெட்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் வந்து 300 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ஆன்லைனில் வந்து. எவ்ரி மந்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடே 10 to 11 o'clock மார்னிங்கில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இந்த டிக்கெட்டை வந்து. ஈச் டிக்கெட் வந்து 200 ரூபீஸ், ஒரு ஆள் வந்து ரெண்டு பேருக்கு புக் பண்ணிக்கலாம். அதாவது 200 200 ரெண்டு டிக்கெட்டாக புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு செலக்ட் ஆனோம்னா இது லக்கி டிப்பில் தான் செலக்ட் ஆகும். இதுக்கு வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் 1 hour முன்னே ரிப்போர்ட் பண்ணணும், 5 o'clock தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த தர்சனத்தோட ஸ்பெஷல். இது நல்லா கிட்டோ பார்க்கலாம், சுவாமியை வந்து கிட்ட பார்க்குற பாக்கியம் வந்து இந்த சேவைகள், இந்த சேவையில் கிடைக்கும். இதில் கூட கிடைக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.